சர்வதேச நீதிபதிகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கு அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார். வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். அந்த பிரேரணை தொடர்பில் அன்றிருந்த சர்வதேச விசாரணையை கைவிட்டுவிட்டு நாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு இணை ஒத்துழைப்பு வழங்க தீர்மானித்தனர். அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க எமக்கு மேலும் 2 வருடங்கள் தேவை என நாம் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையிடம் கோரினோம். தற்போது 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளன. மேலும் 2 வருடங்கள் கோரியுள்ளீர்கள், அவ்வாறுதானே? ஆம், இன்னும் 2 வருடங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க முடியுமான நல்லிணக்க செயற்பாடுகளை முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனினும் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்புடன் இது இடம்பெற வேண்டும் என 2015 பிரேரணையில் குறிப்பிடப்படுகின்றது. தற்போது எமது நாட்டின் அரசியலமைப்பின்படி வெளிநாட்டு நீதிபதிகளை இங்கு அனுமதிக்க முடியாது. வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிப்பதாக இருந்தால் கட்டாயமாக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும்.